அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரீசண்டாக ஜிஎஸ்டியில் அதாவது சிபிஐசியிலேருந்து இஷ்யூ பண்ண சர்க்குலரை பற்றி. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோவை பார்த்துருக்கோம். அந்த வீடியோவில் என்னென்னா, டைரக்டர் ரெமுனரேஷன் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்தில் டாக்ஸபிளா இல்லையா அப்படின்னு. ஸோ அந்த வீடியோலேயே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, டைரக்டர் ரெமுனரேஷன் இஃப் அந்த டைரக்டர் வந்து எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனியாக இருந்தாங்கன்னா, இஸ் அ எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி, அதாவது ஹோல் டைம் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹோல் டைம் டைரக்டர் வந்து இஃப் ஹி இஸ் அன் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனியாக இருந்தால், அவர் வந்து எம்ப்ளாயி ஆஃப் வேலை செஞ்சாருன்னா, அவருக்கு கொடுக்கக்கூடிய ரெமுனரேஷனுக்கு வந்து ஜிஎஸ்டி வராது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே சர்வீஸ் டேக்ஸ்லேயும் இதே இஷ்யூ வந்து ரைஸ் ஆனிச்சு. அதுக்கு சர்வீஸ் டேக்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷனையும் இஷ்யூ பண்ணாங்க. இந்த மாதிரி டைரக்டரை ரெண்டாக பிரித்தாங்க. ஒன்று டைரக்டர் ரெமுனரேஷன், டைரக்டர் ரெமுனரேஷன் ரெண்டாக, அதாவது ஹோல் டைம் டைரக்டர் அண்ட் அதர் டைரக்டர்ஸ். ஹோல் டைம் டைரக்டர் ஹூ இஸ் அன் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி, அவங்களுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளிகபிள் ஆகாதுன்னு. அதே நேரத்தில் அதர் தென் ஹோல் டைம் டைரக்டர், அதாவது இப்போ சிட்டிங் ஃபீஸ் வாங்குறவங்க அல்லது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவர் வந்து மார்க்கெட்டிங் சர்வீசஸ் பண்ணுறாரு, அதுக்கான கன்சல்டன்சி பண்ணும்போது இஸ் ரைசிங் சம் ப்ரொஃபஷனல் இன்வாய்ஸஸ். ஸோ அப்போ இஸ் நாட் அ எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி, ஆனால் இஸ் ப்ரொவைடிங் சம் சர்வீசஸ் அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதில் ஏன் பண்ணணும், ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேஸ் ஸ்டடிஸ்லாம் பார்த்தோம். அண்ட் லாஸ்ட்டாக என்னோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன சொன்னேன்னா, டைரக்டர் ரெமுனரேஷன் வந்து இஃப் இட் இஸ் அ ஹோல் டைம் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனின்னா, கன்ஃபார்மாக ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளிகபிள் ஆகாது. இந்த கிளாரிட்டிக்காக ஏன் இவ்வளோ பெரிய டவுட் வந்தது அப்படின்னா, அந்த வீடியோலேயே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அட்வான்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் அட்வான்ஸ் ரூலிங் வந்து கர்நாடகாலையும் ராஜஸ்தான்லையும் ஹோல் டைம் டைரக்டராக இருந்தால் கூட தே ஹவ் டு பே ஆர்சிஎம் அப்படின்னு ஒரு அதாவது அட்வான்ஸ் ரூலிங் வந்துருந்தது. அதனால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நிறையா ட்ரேட் யூனியன்ல இருந்தோ அல்லது மற்ற வகையான டிபார்ட்மெண்ட்ஸில் இருந்தும் அவங்க ரைஸ் பண்ண கொரிஸ்க்கு வந்து தே ஹவ் கிவன் அ சர்க்குலர், டீட்டெயில்டு சர்க்குலர். அந்த டீட்டெயில்டு சர்க்குலரில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன 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 மாதிரியான டிஸ்கஸ் பண்ணணுமோ, எவ்ரி திங் இஸ் கவர்ட். அண்ட் நம்ம என்ன அதை அந்த சர்க்குலர் நம்ம என்ன சொல்லுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஸ்லைடை ஷேர் பண்ணுறேன். ஸோ சர்க்குலர் நம்பர் 140 இது சர்க்குலர் என்னைக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 10th June 2020. ஸோ சர்க்குலர் நம்பர் 140, 10th June 2020. இது வந்து பர்டிகுலராக என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் டைரக்டர் ரெமுனரேஷன். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், ஸோ சர்வீசஸ் பை அன் எம்ப்ளாயி டு த எம்ப்ளாயர் இன் த கோர்ஸ் ஆஃப் ஆர் இன் ரிலேஷன் டு ஹிஸ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஜிஎஸ்டியிலேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் எம்ப்ளாயி சர்வீசஸ் ப்ரொவைடட் பை அன் எம்ப்ளாயி டு த எம்ப்ளாயர் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன சொன்னேன், ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாயி அவரோட எம்ப்ளாயருக்கு அவரோட இந்த வேலை செய்கிற நேரத்தில், அதாவது அவர் வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய அக்ரிமெண்ட்டில் இருந்தால் இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஜிஎஸ்டி. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், ஸோ எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாயி எம்ப்ளாயிக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணால், அதாவது சேலரிடு பர்சன் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் டு த கம்பெனி அப்படின்னா, தெர் இஸ் நோ ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி. ஏன்னா அவங்களுக்கு வந்து இஸ் ட்ரீட்டட் அஸ் த எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி. ஸோ இந்த கேஸில் நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, டைரக்டர் வெதர் தே ஆர் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி, இதுதான் வந்து ரொம்ப 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 ப்ராப்ளமான ஒரு விஷயம். ஸோ இப்போ இதே சேம் ப்ராப்ளம் சர்வீஸ் டேக்ஸாக வந்தது அண்ட் தே ஹவ் கவர்ட், அதாவது அதை அந்த இதை சால்வ் பண்ணாங்க. இப்போ எகெயின் ஜிஎஸ்டிலேயே வந்து சால்வ் பண்ணாங்க. ஸோ இந்த கேஸில் என்ன அப்படின்னா,
leviability of GST and remuneration paid by companies to the independent directors defined in terms of section 149(6) of the Companies Act 2013 are the directors who are not employees of the said company. So independent director abdina yaar abdina they are not a whole time director, they are not a executive director. Easy a solluna they are not a employee of the company appadina enna artham na கம்பெனியோட டே டு டே ஆப்ரேஷன்ஸ்ல வந்து அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. மந்த்லி ஒன்ஸோ அல்லது த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸோ போர்டு மீட்டிங்லேயோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது தனியாக செப்பரேட்டாக ஏதாவது கன்சல்டன்சி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தா மட்டும்தான் தே வில் டூ இட். தே ஆர் நாட் இன் டு தி டே டு டே ஆப்ரேஷன்ஸ் ஃபார் த கம்பெனி. ஸோ அவங்க டே டு டே நடக்கிற ஆப்ரேஷன்ஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ தே ஆர் நாட் யாரு ஹோல் டைம் டைரக்டர் ஆஃப் த கம்பெனி. ஸோ அப்போ அவங்களாம் யார்? இண்டிபெண்ட் டைரக்டர் ஆர் அதர் டைரக்டர். ஸோ அப்போ அவங்களாம் எம்ப்ளாயா? நோ, தே ஆர் நாட் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி. ஓகே, நெக்ஸ்ட், த லெவியபிலிட்டி ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் ரெமுனரேஷன் பெய்டு பை த கம்பெனி டு த ஹோல் டைம் டைரக்டர்ஸ் இன்க்ளூடிங் மேனேஜிங் டைரக்டர் ஹூ ஆர் எம்ப்ளாய் ஆஃப் த செட் கம்பெனி. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இண்டிபெண்ட் டைரக்டரோ அல்லது அதர் டைரக்டர்ஸ்கோ எப்படி, அதாவது ஹூ ஆர் நாட் எம்ப்ளாய் ஆஃப் த கம்பெனி. அண்ட் ரெண்டாவது கேஸ் வந்து ஹோல் டைம் டைரக்டரோ அல்லது மேனேஜிங் டைரக்டரோ who are employees of said company. அவங்க வந்து they treated as employee of the company. So இந்த ரெண்டு கேட்டகரிக்கு வந்து எப்படி ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டோட்டல் சர்க்குலர் வந்து என்ன பண்ணிருக்குன்னா கிளாரிஃபை பண்ணுது. So the whole circular clarified about both two kind of directors. ஒன்று ஹோல் டைம் டைரக்டர், அதாவது the directors who is employee of the company, the director who is not employee of the company. Okay? And next, leviability of GST on remuneration paid by the companies to the independent directors. So already na enna sonnana, if they are avanga vandu independent director appadina yaar appadina they are not a employees of the company. For example, one of the director irukkaru, avar vandu IIM. So he is from IIM. So avar enna solraranga, he is giving lot of management, adhaadu management oda management consultancy nariya kudukuraar. So adukku vandu the company is paying on the value addition services, vandu they are paying some professional services, but whether he is into day to day operations illa whether he is into daily, adhaadu employee of the company na kediyadu, he is a one of the independent director and he is giving some advice to the company for their growth. So if a company grow aguradhukku eppadi la marketing services panna mudiyum, enna enna madriyana advice, enna enna madriyana things alla they have to do it abdingra advisory services matha yaar kudukra appadina and the IIM guys undu kudukra. So is a director. So appo avar undu independent director ah treat pandranga. Avarku nama TDS enna section la pidipom appadina 194J அந்த செக்ஷன்ல தான் பிடிப்போம். சின்ஸ் ஹி இஸ் கிவிங் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், நம்ம கம்பெனி சைக்கிளையோ படிச்சிருப்போம். கம்பெனி சைக்கிள் வந்து சப்போஸ் ஒன் ஆஃப் த எம்ப்ளாயில இருக்கிற கம்பெனியை ஹி இஸ் கிவிங் சம் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ செப்பரேட் சர்வீசஸ். இட் சுட் நாட் பி இன்க்ளூட் இன் தி சேலரி. ஸோ சேலரிங்கிறது செப்பரேட், அது டே டு டே ஆப்ரேஷன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு மட்டும்தான். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஹி இஸ் கிவிங் எனி அதர் அட்வைசரி சர்வீசஸ், அது செப்பரேட் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து கம்பெனி சாக்கிலேயே சொல்லியிருக்கு. ஸோ இங்கே அந்த IIM டைரக்டர் வாங்கக்கூடிய ஒரு சேலரி இஸ் நாட் அ ஒரு அமௌண்ட், இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். ஸோ அதுக்கு இன்கம் டேக்ஸில் 194J நம்ம டீடைல் டிடெக்ட் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு ஜிஎஸ்டி வருமானா? எஸ் டெஃபினட்லி வரும். ஏன்னா இது இட் இஸ் நாட் அ சேலரி டு த டைரக்டர். ஸோ இட் வில் நாட் ரிலேட்டட் அஸ் அ சேலரி டு த டைரக்டர் பிகாஸ் ஹி இஸ் நாட் he is not doing any day to day, he is not maintaining the day to day operations of the company. Okay, so appo independent director or the person who is not employee of the company avangala vandha nam enna solrom appadina avangalukku company kudukkukoodiya professional fees or alladhu any other amount paid to them, it will attract GST under reverse charge mechanism. So notification number 13/2017 says director ko alladhu any director ku vandu company is paying some amount appadina
தென் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்தில் கம்பெனி ஹேஸ் டு பே ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 13/2017 சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே எனி டைரக்டர் ஹூ இஸ் நாட் அன் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி தென் வாட் எவர் மணி ரிசீவ் ஃப்ரம் த கம்பெனி இட் அட்ராக்ட் ஜிஎஸ்டி அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து என்னன்னா டைரக்டர் ஹூ இஸ் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி. ஸோ சச் அஸ் டைரக்டர் அவர் எம்ப்ளாயி. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவர் இல்லைன்னா அந்த டே டு டே ஆப்ரேஷன்ஸ் நடக்காது. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ த மெயின் பர்சன், அதாவது ஹோல் டைம் டைரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹோல் டைம் டைரக்டர் ஹீ இஸ் அ ஹோல் டைம் டைரக்டர் அண்ட் ஹீ இஸ் டூயிங் டே டு டே ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி தென் ஹீ ட்ரீட்டட் அஸ் தி எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி. ஓகே, அப்போ எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ் வந்து கம்பெனிக்கும் டைரக்டருக்கும் என்ன ஆயிடுதுன்னா உருவாயிடுது. ஸோ இட்ஸ் அ சர்வீஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வாட் எவர் மணி ரிசீவ்டு ஃப்ரம் தி கம்பெனி பை த டைரக்டர் இட் வில் நாட் அட்ராக்ட் ஜிஎஸ்டி. ஏன்னா இட் இஸ் கால்ட் அஸ் சேலரி, அதாவது இட் இஸ் கால்ட் அஸ் டைரக்டர் ரெமுனரேஷன். ஏன் அப்படின்னா இட் பிகம் அ சேலரி. சரி, இன்கம் டேக்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸில் வி ஆர் டிடெக்டிங் டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 192 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சேலரிடு பர்சனுக்கு டிடெக்ட் பண்ணக்கூடிய டிடிஎஸ். ஸோ அப்போ இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டர் ரெமுனரேஷனை, அந்த ஹோல் டைம் டைரக்டர் நம்ம கட்டக்கூடிய ரெமுனரேஷனை செக்ஷன் 192 நம்ம என்ன பண்ணுறோம், டிடெக்ட் பண்ணுறோம். ஸோ இட் பிகம் சேலரி ஆஃப் த சேலரி ஃபார் தி டைரக்டர்ஸ். ஸோ ஒன்ஸ் இட்ஸ் பிகம் சேலரி தென் GST will not attract. ஏன் அப்படின்னா the service of contract, employer and employee relationship will be there. So, the person means the director who is a employee of the company, then GST will not attract under reverse charge mechanism. Okay? So, அதை பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. அண்ட் செகண்ட் திங் இங்கே இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்போஸ் கம்பெனி சாக்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இல்லை அண்டர் கம்பெனி சாக்டை பொறுத்த வரைக்கும் ஹோல் டைம் டைரக்டர் அவங்க வந்து மைபி பார்ட் டைம் டைரக்டராக கூட இருக்கலாம், ஹி மே நாட் பி எ, அதாவது ஒரு மேனேஜிங் டைரக்டரோ அல்லது ஹோல் டைம் டைரக்டரோ, ஹி மே நாட் பி எ ஃபுல் டைம் டைரக்டர். அவர் டே டு டே ஆப்ரேஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது இன்க்ளூசிவ் ப்ரொவிஷன்ஸ் தான். அதனால இங்கே ஜிஎஸ்டியில் தேர் இஸ் கிவன் clear clarification whether the director who is an employee of the company, then there is no GST. If any director is he is not an employee of the company, GST will attract under RCO. So inga nama maina paaka vendiyad enna appadina avarku income tax TDS endha section la nama pudikrom, avar unmayave day to day operations la maintain pandranga. So if he is our na day to day operations alone paakuraa na, then he becomes a employee of the company, then our TDS under section 192 la pudikraanga appadina, then it becomes salary. So there is no GST levy under reverse charge mechanism for the company. At the same time, he is not an employee of the company, avarku some amount paying by the company to the directors for some services provided. So in the case la vandu he is receiving some professional services appana adhaan he is rendering some advisory services to the company, appo it is not a employer and employee relationship because it's not maintaining any day to day operations of the company. Appo in the case of purutha varaikkum whatever money paid to the directors attract GST under reverse charge mechanism. So இதை பத்தி தான் இந்த சர்க்குலர் நம்பர் 140/10/2020 வந்து கிளியரா இதை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், ஸோ இந்த கேஸ்ல மறுபடியும் அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன, எதை பத்தி டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க, இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் அதர் டைரக்டர்ஸ் ஹூ இஸ் நாட் அன் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி, ஹோல் டைம் டைரக்டர் ஆர் மேனேஜிங் டைரக்டர் ஹூ இஸ் அன் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி. However, again, one more additions they are adding. என்ன அப்படின்னா ஹோல் டைம் டைரக்டரோ அல்லது மேனேஜிங் டைரக்டரோ அக்கார்டிங் டு கம்பெனிஸ் ஆக்ட் படி இட் இஸ் அ இன்க்ளூசிவ் ப்ரொவிஷன்ஸ் தான். ஹி மே பி ஆர் மே நாட் பி அ
ஃபுல் டைம்ல கம்பெனில வந்து இருக்கலாம் அல்லது பார்ட் டைமா கூட இருக்கலாம். ஸோ அதனால அண்டர் ஜிஎஸ்டியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈவன் தோ தே ஆர் அ ஹோல் டைம் டைரக்டர் ஆர் மேனேஜிங் டைரக்டர், இஃப் ஹீ இஸ் அன் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி தென் ஹீ இஸ் மெயின்டைனிங் அ டே டு டே ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி அண்ட் டிடிஎஸ் டிடக்டட் அண்டர் செக்ஷன் 192, தென் தெர் இஸ் நோ ஜிஎஸ்டி லெவி. இஃப் any TDS deducted under section 194J, then it becomes professional services rendered by directors to the company. So there is no employer and employee relationship. So GST will attract under reverse charge mechanism. So இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா, reverse charge mechanism, reverse charge எப்படி reverse charge mechanism ஆகும். So we already know notification number 13/2017 ல serial number 6 ல டைரக்டர் ரெமுனரேஷன் பத்தி பேசிருக்காங்க. வெதர் இட் சிட்டிங் ஃபீ ஆர் எனி அதர் ஃபீ பெய்ட் டு த டைரக்டர்ஸ் பை த கம்பெனி, ஸோ வாட் எவர் மணி எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோ அந்த வேல்யூக்கு 18% ஹஸ் டு பே பை த கம்பெனி அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். அந்த பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா, ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா, தே கேன் டேக் ஆர் தே கேன் அவைல் தி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இன் ஃபியூச்சர், அதாவது இன் ஃபர்தர் மந்த். பேமெண்ட் பண்ண உடனேயே தே கேன் டேக் த. ஸோ இதுதான் வந்து சர்க்குலர் நம்பர் 140. ஸோ இது ஏன் நம்ம இப்போ அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு சரியான கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை. ஏன்னா 2 AR வந்தது, அதுக்கப்புறமா 1 AR வந்தது, அதில் வந்து டைரக்டர் ரெமுனரேஷன் ஃபார் டைரக்டர் ரெமுனரேஷன் வந்து இப் இட் இஸ் அ ஹோல் டைம் டைரக்டர்னா அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது, அதாவது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு 1 AR வந்தது. ஸோ ஃபார் யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி த டிபார்ட்மெண்ட் ஹேஸ் இஷ்யூடு த சர்க்குலர். இந்த சர்க்குலரில் தே ஹவ் கிவன் கிளாரிட்டி பக்காவா, இஃப் தே ஆர் எம்ப்ளாயி, இஃப் தே ஆர் நாட் எம்ப்ளாயி, இஃப் தே ஆர் எம்ப்ளாயி தென் ஜிஎஸ்டி லெவி வில் நாட் பி அப்ளிகபிள், இஃப் தே ஆர் நாட் எம்ப்ளாயி தென் ஜிஎஸ்டி லெவி வில் பி அப்ளிகபிள் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, வேறு ஏதாவது அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறதோ எனக்கு வாட்ஸ்அப்லையோ அல்லது கமெண்ட்லேயோ போடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதை நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாருக்காக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு. நன்றி, வணக்கம்.